ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சித்து. ஸோ சன் மியூசிக் நேர்கள் அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ காதலர் தினத்தன்னைக்கு பேசும்போது காதலர் தினத்தன்னைக்கு யாருக்காவது விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. காதலர் தினத்துக்கு யாருக்கு விஷ் பண்ணுறதுன்னு யோசிச்சா நிறையா பேர் மைண்டில் வராங்க. டீச்சரில் ஆரம்பித்து பக்கத்து விட்டாக்கால் ஆரம்பித்து, ஏன்னா நம்ம நிறைய பேர் காதலிச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் இன்றைக்கி ஒரு டேவை ஸ்பெஷலாக ஒருத்தவங்க கூட செலிப்ரேட் பண்ணும். யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பர்டிகுலராக விஷ் பண்ணும் அப்படின்னா ஆப்வியஸாக ஒய்ஃப் ஷாலினிக்கு தான் விஷ் பண்ணும். ஸோ ரொம்ப நாள் ட்ராவல் இது, ஒரு 3 வருஷம் சரியான ட்ராவல். நிறையா கஷ்டம், நிறையா சந்தோஷம், நிறையா சாப்பாடு அப்படின்ற மாதிரி லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. அண்ட் அவங்க வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா அவங்க வைக்கிற மீன் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அம்மா கையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு சாப்பிட்றது யாருன்னா அது ஒய்ஃப் கையில் தான். அதுக்கப்புறம் நான் நிறையா ஏங்கியிருக்கேன், அம்மா கையில் இப்படி சாப்பிட்டமே அதுக்கப்புறம் வரப்போகிறவங்க எப்படி சமைக்க போகிறாங்கலாம். ஆனால் அது அப்படியே சாப்பாட்லேயும் சரி அன்புலேயும் சரி பகிர்ந்து கொடுத்ததுன்னா ஒய்ஃப் மட்டும்தான். ஸோ அந்த கொடுப்பனை எனக்கு கிடச்சிது. அண்ட் அதை தாண்டி அவங்களாம் நிறைய ட்ராவல் பண்ணணும், அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதிகமாக ட்ராவல் பண்ணதுன்னா காரில் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய பாட்டு அவங்களுக்கு எனக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அவங்க ரகுமான் பாட்டாக கேட்டுருந்தாங்கன்னா நம்ம ஃபுல்லாக இளையராஜா பாட்டாக கேட்டு வருவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து முக்கோணமாக ஒரு இடத்துல சேர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஜராஜ் பாட்டில் சேர்ந்துருவோம். ஸோ நிறையா லவ் பிஜிஎம் அவர் கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் எது பாட்டு எதுன்னா உன்னாலே உன்னாலே. ஸோ அந்த படத்துலேருந்து எல்லா பாட்டுமே எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டு. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ இந்த லவ்வர்ஸ் டே எல்லாருக்குமே வந்து லவ்வை நிறையா பரிமாற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசி அண்ட் இதே லவ்வோடு நீங்கள் எப்போதுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.